ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பிகு. இது இந்தியாவில் நடந்த ரொம்ப மோசமான, எந்த ஒரு அப்பாவும் செய்யக்கூடாத ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். உண்மையாகவே பிகுங்கிற ஒரு கை குழந்தைக்கு ஏற்பட்ட உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. உண்மையாகவே இந்த படத்தெலாம் பார்க்குறப்ப நம்ம மனசில் பதறக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயத்தை இந்த படத்தில் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஹார்ட் பீட் எகிற அளவுக்கு எடுத்திருப்பாங்க. யூஸ்வலாக நம்ம பார்க்குற படத்தில் ஒரு வயசான ஆள், ஒரு மெச்சூரான ஆளாக ஒரு ரூமில் மாட்டிக்குவாங்க. அவங்களே ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிகிட்டு எப்படி வெளியே வர தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு 2 வயசு கை குழந்தை சாவ ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிக்கிறா, கடைசியில் உயிரோடு வெளியே வந்தாலும் இல்லையா. இதை சொல்கிற ஒரு படம் தான் பிகு. சரி, இப்போ வாங்க பிகுங்கிற இந்த ஹார்ட் ஹிட்டிங் மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு அனிமேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிகுங்கிற ஒரு குட்டி பொண்ணுக்கு இன்றைக்கி 2வது பர்த்டே. ஸோ அவங்க சொந்தக்காரங்க, பக்கத்துக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட் வேறு லெவலில் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலில் அந்த குட்டி பொண்ணு எழுந்து பார்க்குறா, பார்த்தா வீடு அலங்கோலமாக இருக்குது. ஏன்னா நேற்று நைட்டு பார்ட்டி பண்ணியிருப்பாங்களே, ஸோ எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அது பாட்டு அப்படியே இருக்குது. ஸோ இந்த குட்டி பொண்ணு எழுந்து பார்க்குறா, பார்த்தா மணி காலைல 7:45. ஸோ அதனால் நம்ம அம்மா எழுப்போன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கவங்க அம்மா எழுப்பிட்டுருக்கா. பட் அவங்க அம்மா செம்மையை குறைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ எவ்வளோ எழுப்பி பார்க்குறா, பட் அவங்க அம்மா எந்திரிக்க முடிக்கிறாங்க. அம்மா எந்திரி, அப்பா வேலை கணக்குமில்ல. எந்திரி எந்திரியும் கூப்பிட்டு பார்க்குறா, அவங்க அம்மா எந்திரிக்க முடிக்கிறாங்க. ஸோ அவர் டெடிபர் எடுத்துக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வரா. அவங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பார்க்குறா, அவங்க அப்பா அந்த வீட்டில் போல. ஸோ அவ பாட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டு இருக்கா. அப்போ டிவியில் ராசி படம்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ டெடிபர் எடுத்துக்கிட்டு படியில் இறங்கிட்டு இருக்கா. அந்த சீனை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ 1, 2, 3 என்றதுக்கு இவ தலையில் எண்ணிட்டு இருக்கா. 3, 1, 2, 4 இந்த மாதிரி மாற்றி மாற்றி எண்ணிக்கிட்டு அவ கீழே இறங்கி வந்து பார்க்குறா. பார்த்தா வீட்டுக்குள்ளே நியூஸ் பேப்பர் போட்டு போயிருக்காங்க. ஸோ அதை எடுப்போன்னு சொல்லி அதை எடுக்கலாம்னு பார்த்துட்ருக்கா. பார்த்தா டோர் ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா கைப்பிடி மேலே ஹைட்டாக இருக்குது, இந்த குழந்தை கையெட்ட முடியுது. ஸோ கீழே வழி அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. பார்த்தா கிச்சனில் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. நைட்டு பார்ட்டி பண்ணியிருப்பாங்களே, ஸோ அந்த பாத்திரங்கள்லாம் அப்படியே கீழே கிடக்கும். அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்களே, ஸோ அவங்க சரக்கடிச்சு போட்ட பாட்டில் எல்லாமே அப்படியே இருக்கும். அண்ட் கிச்சனில் இருக்க டேப் வாட்டர் ஒரு ஓப்பன் ஆகி சிங்கில் தண்ணியாக இருக்குது. இதை பார்க்குற அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா கூப்பிட்டு விட்டு பார்க்குறா, அம்மா டேப்லாம் தண்ணியாக வந்துட்டுருக்கு, வாமான்னு கூப்பிட்றப்ப அவங்க அம்மா வரமடிக்கிறாங்க. சரி, நம்மளே போய் டேப் போட்டு அடைப்போன்னு சொல்லி பக்கத்து ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டு அதை அடைக்கலான்னு பார்த்துட்ருக்கா. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு கையாட்ட முடிக்குது. ஸோ அவளை அதை விட்டுட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறா. அப்போ டிவியில் ராசி பண்ண ஓடிட்டுருக்கும்ல, இதேவன் பார்க்கறது, நம்ம பாட்டு பார்ப்போம்னு சொல்லி ஒரு பாட்டு சேனல் வச்சுட்ருக்கா. பார்த்தா சல்மான் கானோட ரிங்க ரிங்க சாங் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை போட்டுட்டு எவ்வாறு செம்மையை டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அண்ட் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இங்கே பாரு பாட்டு செம்மையாக இருக்குது, வந்து டான்ஸ் ஆடுவான்னு கூப்பிட்றப்ப அப்போ அவங்க அம்மா வரமடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு கீழே நியூஸ் பேப்பர் எடுத்து இருப்பாள், அதை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறா. பட் அவங்க அம்மா எந்திரிக்கவே முடிக்கிறாங்க. இவ்வளோ எழுப்பெழுப்பி பார்க்குறா, பட் எந்திரிக்கவே முடிக்கிறாங்க. அம்மா ஊஞ்சலான ஆசையாக இருக்குமா, ப்ளீஸ் எந்திரிமா எந்திரிமான்னு கூப்பிட்டு பார்க்குறா. பட் அப்போ அவங்க அம்மா எந்திரிக்க முடிக்கிறாங்க. இதனால் அந்த பொண்ணு பயமாக இருக்குது. ஸோ பாட்டு ஒரு செகண்ட் அழ ஆரம்பிச்சிட்றா. இருமா உனக்கா என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து டிவி பார்க்க போகிறா. பார்த்தா டிவி சேனல்லேருந்து பாட்டு சேனலை மாற்றி வச்சுட்டு திரும்ப உங்கள் அம்மா பார்க்க வரா. அம்மா நீ எப்போ சீரியல் பார்த்துட்டு இப்பில்ல, அந்த சீரியல் வச்சுருக்கேன், வாமா வாமான்னு கூப்பிட்டு பார்க்குறா. பட் அப்போ உங்கள் அம்மா வரமுடிக்கிறாங்க. ஸோ இப்போ பாட்டு மேலே உட்காந்துட்டு உங்கள் அம்மாக்காக அழுதுகிட்டு இருக்கா. அப்போ சடனாக ஃபோன் ரிங் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. இவங்க அம்மா ஃபோனுக்கு அவ்வளோ வச்சுருப்பாங்க போல். ஸோ யாரோ ஒருத்தர்லேருந்து ஃபோன் வந்துட்டுருக்கு. இதை பார்க்குற குட்டி பாப்பாவும் எடுக்கலாம்னு பார்த்துட்ருக்கா. பார்த்தா இவக்காக எட்ட முடிக்குது. ஸோ கீழே போய் அந்த டேப் பாட்டுக்கு ஒரு இது போட்டிருப்பால. ஸோ அதே இதை கொண்டு வந்து அந்த கபோலையே எடுக்கலாம் பார்த்துட்ருக்கா. பார்த்தா அப்பவும் கையெட்ட முடிக்குது. ஸோ இந்த ஃபோன் ரிங் அடிச்சு வந்துருக்கும்ல, ஒரு கட்டத்தில் அதை அப்படியே கட் ஆயிடுது. ஸோ இந்த குட்டி பொண்ணு அப்படியே அங்கேருந்து போயிடுறா. எகெயின் ஃபோன் அடிக்குது, இவ்வளோ ஏறிப்பி பார்க்குறா. எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவளால் அந்த ஃபோன் எடுக்க முடியல. சரி அதை அப்படியே விட்டுருவான்னு சொல்லி இவ பாட்டு அங்கேருந்து போயிடுறா. அர்ஜென்ட்டாக அவளுக்கு மோஷன் வருது. ஸோ அதனால் அவளாவே அன்றவரெல்லாம் கழட்டி போட்டு மோஷன் போக போகிறா. பார்த்தா டாய்லெட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ குழந்தைய உட்காரதுக்குன்னு ஒரு பேபி சிட்டிங் இருக்கும். ஸோ அதை அவளாவே எடுத்து போட்டு மோஷன்லாம் போயிடுறா. அதுக்கப்புறம் அவளாவே பல் வளர்க்குறது, அதுக்கப்புறம் அவளாவே டைப்பர் போடுறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிறா. பட் அவளால் ஃபேண்ட்டு போட முடியல. ஸோ அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா பேண்ட் போட முடியல, பேண்ட்டு போட்டு சொல்கிறா. பட் அவங்க அம்மாட்டந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க முடியுது. இதை பார்க்குற அந்த பொண்ணு ஒன்று அழ ஆரம்பிச்சிடா. அவங்க அம்மா மேலே உட்காந்துக்கிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்க்குறா. பட் அவங்க அம்மா எந்திரிக்க முடிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அம்மா ஃபேஸை நம்ம காட்டுறாங்க. பார்த்தா அவங்க மூஞ்சு ரத்த காயமாக இருக்குது.
ஸோ யாரோ ஒருத்தவங்க அடிச்சிருப்பாங்க போல. ஸோ அதனால முகையில ரத்த காயமா இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் அவங்க கையில தூக்க மாத்திரை இருக்கு. இந்த குழந்தை எந்திரிந்து அமுக்கிறதுனால அந்த மாத்திரை கீழே விழுந்துருது. ஸோ அது ஃபுல்லாக அங்கேயே ஸ்பெட் ஆயிருது. ஸோ அப்போதான் நமக்கு தெரியுது அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. நேற்று நைட் இவங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் சண்டை வந்துருக்கும் போல. ஸோ அந்த சண்டையில அவர் போட்டு அடியும் அடிச்சிருக்காரு. அதனால தான் முகப்பில் ரத்த காயமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விரக்தியில் இவங்க தூக்கு மாத்திரை போட்டு செத்து போயிருக்காங்க. ஸோ அது கூட தெரியாமல் அந்த குழந்தை புலம்பிகிட்ருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு 2 வயசு தான் ஆகுது. வீடு வேறு லாக்கில் இருக்குது. ஸோ அவங்க அப்பா யாருமே இல்லை. இவங்க மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருக்கா. வெளியேருந்து கூட யாரால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா டோரை உள்ளே தான் திறக்க முடியும், வெளியேந்து திறக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட நிலமையில் அந்த குழந்தை இருக்குது. ஸோ கீழே இருக்கிற அந்த மாத்திரையெல்லாம் பார்த்து அந்த குழந்தை முட்டாய் நினச்சிக்கிறா. அவங்க அம்மா செத்து போனது கூட தெரியாமல், அம்மா இந்த முட்டாய் சாப்பிட்லாமா, நல்லா இருக்குமா இருக்காதான் கேட்குறப்ப அவங்க அம்மாட்ட தான் ரெஸ்பான்ஸ் வராதில்ல. ஸோ அந்த குழந்தை பாட்டு அதை அப்படியே விட்றா. அப்போ சடனாக திரும்ப ஃபோனுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த குழந்தை திரும்ப அது மேலே ஏறி அந்த ஃபோன் எடுக்கலாம்னு பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த வாட்டி லைட்டை கையெட்டுது. எடுக்கலான்னு பார்க்குறப்ப அந்த ஃபோன் தெரியாதாமல் கீழே விழுந்துருது. பட் கால் அட்டன் ஆயிடுது. அண்ட் அதே நேரத்தில் கபோர்டு கீழே விழுந்துருது. ஸோ இந்த குழந்தையும் கையை விட்டு எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கா. பட் இவன் குட்டி கை கட்ட முடிக்குது. அவங்க அப்பா அட்டன் பண்ணனால, ஏய் உனக்கு கல்யாணம் பண்ணது என் வாழ்க்கையே போயிருச்சு. பாரு காலைல வேலைச்சும் ஃப்ளைட் ஏறி போகலான்னு பார்த்தா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். எல்லாத்துக்காரும் நீ தான். உங்களோட எப்போலாம் சண்டை போடணும் அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. சரி அதெல்லாம் விடு. காலையில் அவசர அவசரமாக கிளம்பி போகிறப்ப ஷர்ட் அயன் பண்ணேன். பட் அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஸோ மறக்காமல் ஆஃப் பண்ணிடு. ஆமாம், என்ன குழந்தை அழுது சத்தம் கேட்குது. குழந்தைய பார்த்துக்க முடியும் கேட்குறப்ப இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. ஏன்னா ஃபோன் எடுக்க முடியல இல்லை. ஸோ அப்பாட்டு கத்திட்டே இருக்கிறப்ப இந்த அப்பாவை பேசிகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அந்த அம்மாட்ட வந்து ரெஸ்பான்ஸ் வரல. என்ன இப்போ கோச்சிட்டு இருக்கியா, சரி ஃபோனை வைட்டின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த குழந்தை அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா போய் பார்க்குறா. பார்த்தா மூஞ்சில் ரத்த காயமாக இருக்கும்ல. பட் அந்த குழந்தைக்கு அது பார்க்க லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு. ஸோ அவ பாட்டு அவங்க அம்மாவோட மேக்கப் ஷர்ட்லாம் இருக்கும்ல, அங்கே போய் லிப்ஸ்டிக்கை பார்த்துட்ருக்கா. பார்த்தா மிரரில் அவங்க அம்மா எழுதி வச்சுருக்காங்க, நான் எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணனோ அப்போயே வாழ்க்கை போயிடுச்சு. போ நீ வேலைக்கு போ. நீ வேலைக்கு போயிட்டு திரும்பி போகிறப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன். அந்தளவுக்கு தான் என் வாழ்க்கை இருக்குது. ஸோ நான் போகிறப்ப என் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகலான் தான் பார்த்தேன். பட் அவ்வளோ சாகடிக்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸோ நான் மட்டும் போகிறேன், குட் பை எழுதியிருக்காங்க. இதை பார்க்குற நமக்கு நமக்கு அந்த அம்மா மேலே தான் கோவருது. நீ சூசைட் பண்ணி சாகுறீனா எப்படினா செத்துருக்க வேண்டியதானே. ஸோ போகிறப்ப அந்த குழந்தை சேஃபாக அழைச்சிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிலமையில அழைச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா நமக்கு தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த குழந்தை என்ன பண்ண தெரியாமல் பார்த்துட்ருக்கா. அங்கே இருக்கிற லிப்ஸ்டிக்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா முகத்தில் போட்டுட்ருக்கா. அண்ட் இவ்வளோ தேய்ச்சிக்கிட்டு ஃபேன் ஸ்க்ரீம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முகவில் தேய்ச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா எதே கருக ஸ்மெல் வருது. அவங்க அப்பா அந்த அயன் பாக்ஸ் ஆன் மட்டும் போயிருப்பார்ல. ஸோ ஒரு துணி அது மேலே பட்டு அதுலேருந்து புகையாக வந்துட்டுருக்கு. இதை பார்க்குற அந்த குட்டி பொண்ணு, அம்மா இங்கே எப்பார் புகையாக வந்துட்டுருக்கு, இதை எப்படி ஆஃப் பண்ணி கேட்குறப்ப அங்கேருந்து ரெஸ்பான்ஸே வராது. ஸோ இந்த குழந்தைய சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. அந்த துணியை தள்ளி விடுறப்ப அந்த துணி கீழே விழுந்துடுது. இவ்வளோ அந்த அயன் பாக்ஸே பார்த்துட்ருக்கா. இதுலேருந்து தான் புகை வந்துச்சு. எப்படி புகை வந்துச்சு சொல்லிட்டு அதில் கையை வச்சிடறா. ஸோ அதனால் அந்த குழந்தையோட கை சுட்டுருது. ஸோ அந்த குழந்தை பாட்டு கதறி கதறி அழுதுகிட்டு அவங்க அம்மா மேலே போய் படுத்துங்கிறா. ஸோ அந்த சீனை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்க அம்மா மேலே படு தூங்கினவ கொனாங்கழிச்சு எழுந்து பார்க்குறா. பார்த்தா மணி கொஞ்சம் போயிருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு வயிறு பசிக்க ஆரம்பிக்குது. ஸோ தூங்கிட்டு இருக்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா பசிக்குது பால் குடுமான்னு கேட்டு பார்க்குறா. பட் அவங்க அம்மா தான் பேச மாட்டாங்களே. ஸோ அவள் பாட்டு அங்கேருந்து எழுந்து போகிறா. பார்த்தா கபோர்டில் ஒரு பால் டப்பா இருக்கும். ஸோ அதை எடுத்து குடிக்கலான்னு பார்க்குறப்ப அது கை தவறி கீழே விழுந்துருது. ஸோ இவ்வளோவே உள்ள போய் கருத்துள்ள எட்டு வந்து அதை தொடச்சி வச்சிடறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்பவுமே சாப்பாடு ஹாட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. சரி அங்கே போய் பார்ப்போன்னு ஹாட் பாக்ஸ் எடுக்கிறா. பார்த்தா ஹாட் பாக்ஸ் உள்ள ரெண்டு சப்பாத்தி இருக்கும் அது கீழே விழுந்துருச்சு ஆடு அங்கே சிங் டேப் ஓப்பன் ஆயிருக்கும்ல சோ அதெல்லாம் தண்ணியில் வழிஞ்சு கீழே விழுந்துருக்கு ஸோ அதனால் தண்ணி மேலே சப்பாத்தி விழுந்தனால அந்த சப்பாத்தி நனைஞ்சு போயிருக்கு ஸோ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணே தெரில எப்பவுமே அம்மா சாப்பாட்டை அவன்லாம் நினைப்பாங்க ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவன் பாட்டு என்னமோ அமைக்கிட்டு இருக்கா அவளுக்கு என்ன பண்ணி தெரில. அம்மா எப்படி பட்டன் அமுப்புவாங்களே. ஸோ நம்மளும் அமுக்கோன்னு சொல்லி அவள் பாட்டு என்னமோ அமைக்கிட்டு இருக்கா. ஸோ டைமர் பாட்டு கூடிட்டே இருக்கு. ஒருவேளை சப்பாத்தி எடுத்து பார்க்குறா. பார்த்தா கறிப்பே இருக்குது. சரி இன்னொரு சப்பாத்தி இருக்குல்ல, அம்மா எப்போ கேஸ் சிலிண்டர் ஆன் பண்ணுவாங்களே அங்கே போய் பார்ப்போன்னு சொல்லி சிலிண்டர் கிட்ட போகிறா. அது வேறு ஆட்டோமேட்டிக் சிலிண்டரு, நம்ம ரெகுலேட்டர் திருகினா போதும் அதுவாகவே ஸ்டவ் ஆன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி திருகிறப்ப அதுவும் ஆன் ஆயிடுது. இவ சப்பாத்தி கொண்டு போய் மேலே வைக்கிறா, சப்பாத்தி என்ன ஆகும், அதுவும் கறி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த குழந்தைக்கு அதை எப்படி ஆஃப் பண்ண தெரில. இங்கிட்டு திருப்பி
பார்க்குறா, இன்னோட தான் ஆனால் தவிர ஆஃப் ஆக முடிக்குது. ஸோ அதை விட்டுட்டு அவ பாட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்ப்போன்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் இருக்கலாம் பார்த்துட்ருக்கா. பார்த்தா அவஸ்ட்லேருந்து ஃப்ரிட்ஜ் இருக்க முடில. ஸோ எப்படியே கஷ்டப்பட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா உள்ளே ஒரு கேக் பீஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ காலையிலேருந்து இப்போ வரையும் பட்னியாக இருந்து இப்போ தான் மொதல் வாய் சாப்பிட்றா. அண்ட் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறா, உள்ளாடைய பிரெட்லாம் இருக்கும். அண்ட் கீழே அந்த தக்காளியில் எங்கேயும் ஒரு கேபின் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு இவள் உள்ளே உட்காந்துட்ருக்கா. அப்போன்னு பார்த்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் அந்த கதவு லாக் ஆகுது. ஸோ இதை பார்க்குற நமக்கு ஒரு செகண்ட் உயிரே போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தைய திறக்கிறதுக்கு எவ்வளோ தள்ளி தள்ளி பார்க்குறா, பட் அவள் ஸ்ட்ரென்த்துக்கு முடிய முடிக்குது. மேலே சாஸ் பாட்டிலாக இருக்கும். ஸோ இவள் ஆட் நாட்டில் அதெல்லாம் கீழே விழுந்துருது. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழி ஓப்பன் பண்ணிடுறா. அப்போ கீழே சாஸில் கீழே விழுந்துருக்கும்ல. ஸோ இப்போ பிரெட் எடுத்து அதை தடையை சாப்பிட்டுட்டு இருக்கா. அண்ட் அங்கேருந்து ஒரு பிரெட் எடுத்து போய் அவங்க அம்மாட்டே கொடுக்குறா. அம்மா காலையில் சாப்பிடல, சாப்பிடுமான்னு சொல்கிறா, பட் அவங்க அம்மா எப்படி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ அங்கிட்டின்னு பார்த்துட்ருக்கா. அப்போ இந்த பர்த்டேக்கு பலூன் வச்சுருப்பாங்களே, ஸோ ஹீட்டுக்கு அது பாட்டு டப்பு டப்பு நடிச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தையோ ஸ்கேல் எடுத்துட்டு அதை தட்டி தட்டி விளாண்டுட்டு இருக்கா. அப்போ சடனாக ஃபோன் ரிங்கா சவுண்ட் கேட்குது. கீழே கபோர்டுக்கு அந்த ஃபோன் மாட்டிருக்கும்ல. ஸோ அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறப்ப கையில் ஸ்கேல் வச்சிருப்பாள். ஸோ அதை எடுத்து ஒரு வழி எடுத்துடுறா. அட்டன் பண்ணி பேசுனா அவங்க அப்பா தான் பேசுகிறாரு. ஏமா பிகு, நீ ஏன் ஃபோன் எடுத்திருக்க? சரி உங்கள் அம்மாட்ட கூடு. நான் உங்கள் அம்மாட்ட பேசுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ செத்து போன உங்கள் அம்மா காதில் வைக்கிறா. அது தெரியாத அந்த வீட்டுக்காரர் செத்து போன உங்கள் ஒய்ஃபில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டி அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ண சொன்னல, ஆஃப் பண்ணியா இல்லையா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், எப்படியே கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டு பிடிச்சிட்டேன். இப்போ கூட ஃப்ளைட்டு பாத்ரூமில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் நேற்று நைட் நடந்ததுக்கு உங்களோட சாரி ஏற்கணும். இங்கே பாரு, நேற்று நைட் பாப்போட பர்த்டே கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அதுக்காக அப்படி கோச்சிட்ருக்க. அண்ட் அதே நேரத்தில் நெட்லாம் பார்க்கலாமா? பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு தானே, அவளும் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு நீ பண்ணிகிட்டு இருக்கே. இங்கே பாரு, நீ பண்ணுறலாம் தப்பு. நான் எப்போல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சு லேட்டாக வரணும் அப்போலாம் நீங்கள் பக்கத்து இருக்கிற ப்ரோனை சேர்த்து பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லி பார்க்குறாரு, பட் அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வர முடிக்குதுல்ல. ஸோ அவர் பாட்டு கோச்சிட்டு கால் ஆட் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ தான் நமக்கு புரியுது எல்லா தப்பும் அந்த அம்மா மேலன்னு. அந்த ஹஸ்பண்ட் எப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு லேட்டாக வருவார். பட் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பக்கத்துட்டு பொண்ணு இருக்குல்ல, ஸோ அவ கூட ஒரு கலத்தொடர்பு இருக்காரு. இந்த மாதிரி நினச்சி நினச்சி தினமணி சண்டை போட்டிருக்கா. அந்த சண்டையில் கோவமாகி நேற்று அவர் போட்டு அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வெக்ஸ் ஆகி நைட் சூசைட் போட்டு செத்து போயிருக்காங்க. பட் அது எதுவும் தெரியாமல் இவரும் வேலைக்கிழமை போயிட்டாரு. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டது எதுவுமே தெரியாத சின்ன குழந்தை தான். ஸோ இப்போ அவளும் அங்கே போய் பார்த்துட்ருக்கா. பார்த்த பொம்மை ஃபோனில் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து விளாண்டுட்டுருக்கா. அப்போ அதோடைய அந்த அயன் முட டேபிள் இருக்கும்ல, அதில் மாட்டிகிட்டு இருக்கு. இந்த குழந்தை இழுக்கிறப்ப அந்த அயன் பாக்ஸ் அறிஞ்சு கீழே வந்துடுது. ஸோ அதில் வந்து புகையாக கிளம்பி அந்த துணி தீய ஆரம்பிக்குது. இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ வீட்டுக்குள்ளேயே யாரை பேசுகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ வீட்டு கதவுலேயே யாருன்னு பார்க்குறா. பார்த்த செக்யூரிட்டி அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்காரன் கூப்பிட்டுருப்பாங்க போல். ஸோ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த குழந்தை அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பக்கத்தில் அவட ஒரு பொம்மை இருக்கும், அதை கட்டிப்பிடிச்சி படு தூங்குறா. கொண்டாங்கழிச்சு அவள் தூக்கமும் பெறுது. ஸோ அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப திரு டப்புன்னு சவுண்ட் கேட்குது. என்னென்னு பார்த்தா ஹீட்டர் ஆன் பண்ணியிருப்பால, அது பாட்டு ஹீட்டாகி அப்படியே வெடிச்சதுருது. இதை பார்த்து செம்ம பயந்து போயிடுறா. ஸோ மேலே போய் அவங்க அம்மா கூப்பிட்டு பார்க்குறா, பட் அவங்க அம்மா எப்படி வந்துருப்பாங்க. ஸோ அவள் பாட்டு அங்கேருந்து வீட்டோட பால்கனி போகிறா. ஸோ அப்போ தான் தெரியுது அவங்க வீடு இருக்கிறது 7வது மாடி. இவ்வளோ அந்த பொம்மையை வச்சுட்டு அந்த பால்கனி நின்றுட்டு இருக்கா. அப்போ அவங்க வீட்டு கீழேயே இன்னும் சின்ன பசங்க இருப்பாங்க, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸு போல். ஸோ இவ்வளோ மேலே வந்து, டே ஆரவ் எங்கடா இருக்க, எப்படி எங்கடா விளாட வரோன்னு கேட்குறப்ப அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வர முடிக்குது. ஸோ இவ்வளோ பொம்மையை கவிச்சு கூப்பிடலாம் பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த பொம்மை தெரியாத நம்ம மேலேருந்து கீழே விழுந்துருது. இதை பார்க்குற அந்த குட்டி பொண்ணும் அந்த பால்கனியில் இருக்கிற கம்மி மலை ஏறிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஓசைக்கு நம்ம சமுதாயமாக இருக்கும். அந்த பொண்ணை உளுந்துருமோ உளுந்துருமான்னு பார்க்குறப்ப 8th அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஆண்டி இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து பார்த்து, பாப்பா அங்கே நிற்கக்கூடாது இறங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை இறங்கி உள்ளே போயிடுறா. ஸோ அப்போ தான் நமக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டிவியை போட்டு ஒரு காமெடி ஷோ பார்த்துட்ருக்கா. ஸோ அதை பார்த்து விழுந்துன்னு சிரிச்சுட்டு இருக்கா. சடனாக கரண்ட் கட் ஆயிடுது. என்னென்னு போய் பார்த்தா அவங்க பிளக்கு மாட்டியிருப்பாங்களே, பார்த்தா டிவியில் பிளக்கு இருக்காது, வயரை தான் சுருங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வயர் புழுங்கி போட்டு அது பாட்டு கரண்ட் கம்மியாக தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்க்குற அந்த குட்டி பொண்ணும் அது தொடர்ற மாதிரி போவா. அதை பார்க்குற நமக்கு செம பயமாக இருக்கும். ஒருவேளை அது மேலே கையை வச்சு அவள் கரண்ட்ஸாக கழிச்சு என்ன ஆகும். அந்த மாதிரி நினச்சி பார்த்துட்டே இருக்கிறப்ப சடனாக ஃபோன் கால் வருது. ஸோ அந்த குழந்தைய அங்கேருந்து போயிடுறா. அட்டன் பண்ணி பார்த்தா இவங்க சந்தேகப்பட்டிருப்பாங்களே பார்த்துட்டு பொண்ணு. ஸோ அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க, இவங்களால ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இந்த அம்மா தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஏய் வேலை முடிஞ்சிருச்சு ஓ வீட்டு வரேன்னு சொல்லி அவங்களும் கால் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த குழந்தை அங்கிட்டையும் பார்த்துட்ருக்கா. அப்போ திரும்பவும் பால்கனி போகிறா. நாலு ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கு, ஏரோப்ளைன் ஏரோப்ளைன் அப்படின்னு பேசிக்கிட்டு இவ கீழே பார்த்துட்ருக்கா.
அங்கே கீழே போகிற காரு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவ பாட்டு உள்ளே போகிறா. அப்போ சின்ன வயசு எடுத்துருப்பாங்கள ஃபோட்டோ, அதெல்லாம் அந்த ஆல்பமாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அவங்க அம்மாட்ட காமிச்சிட்ருக்கா, அம்மா இங்கே பாரு நான் குட்டியாக இருக்கேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டு அங்கிட்டின்னு விளாண்டுட்டுருக்கா. அப்போ அவங்க ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி அந்த குழந்தை பேசுகிறப்ப, பிகுமா நீயா கால் எடுத்த, சரி சரி அம்மாட்ட ஃபோனை கூட சொல்கிறப்ப, இல்லைப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த குழந்தை சொல்கிறப்ப, ஓ தூங்குறாங்களா சரி அம்மா எழுந்தாங்கன்னா அப்பா சாரி கேட்டு சொல்லுங்க சரியான்னு சொல்லி அந்த அப்பா கால் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த குழந்தைய ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கா. பார்த்தா ஃபோனில் 15% சார்ஜ் இருக்குது. ஸோ சார்ஜ் போட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. பட் அந்த குழந்தைக்கு அதை பற்றி என்ன தெரியும், அவள் போல் டாக்கிங் டாம் கேம் ஆன் பண்ணி விளாண்டுட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மேலே கொஞ்ச நேரத்தை படுத்து தூங்கிறா. அதுக்கப்புறம் எழுந்து, அம்மா வயிறு பசிக்குதுமா ஏதாவது செஞ்சுத்தாமான்னு கேட்குறப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டு படுத்துட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோ எழுந்துப்பு அங்கிட்டு தேடி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஃபெனாயில் இருக்குது. பட் அந்த குழந்தை பெர்ஸ்பெக்டிவில் அது பால் அடிச்சுக்கிறா. ஸோ அவள் படம் அந்த பணாலை தூக்கிட்டு வந்து, அம்மா இந்த பாலை குடிக்கலாமா எனக்கு ஊற்றித்தாமான்னு கேட்குறப்ப அவங்க அம்மா அமைதியாக படுத்திருக்காங்க. ஸோ இந்த குழந்தை அவள் போட்டு ஃபால் பீடிங்கில் அந்த ஃபெனாயில் ஊற்றிட்டுருக்கா. பார்த்தா தெரியாதனமாக அந்த பாட்டில் கீழே ஓட்டுறா. ஸோ அந்த ஃபெனாயில்லாம் கீழே கொட்டிடுது. ஸோ அதை பார்க்க நமக்கு, அப்பாடா கீழே கொட்டிடுச்சு இல்லைன்னா செத்து போயிருப்பான்னு சொல்லி நமக்கே தோணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணான்னு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கும் செம்மையை பசிச்சுட்டு இருக்கு. அவங்க அம்மா கூப்பிட்டு கூட பார்க்குறா, பட் அவங்க அம்மா எந்திரிக்க முடிக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை விலைக்கு இவ்வளோவே தாய்ப்பால் குடிக்கலாம் பார்த்துட்டு இருக்கா. பட் அதுவும் அவ்வளோ முடியல. ஸோ அவள் பாட்டு கீழே போய் ஏதாவது வரலான்னு பார்த்துட்ருக்கா. பார்த்தா வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இவள் சிங்கை திறந்து விட்ருப்பாங்கள்ல, ஸோ அது பாட்டு தண்ணியாக வழிஞ்சிகிட்ருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ஹீட்டரும் அடிச்சிருக்கும்ல, அதுலேருந்தோ தண்ணி லீக் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த குழந்தை அங்கேருந்து போயிடுறா. அப்போ கீழே சில சிப்ஸ்லாம் இருக்கும் அண்ட் பர்த்டே கட்டின கேக் பீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. அண்ட் அதை அங்கேருந்து கொண்டு போய் அவங்க அம்மா காலையில் சாப்பிடல, செத்து போன அவங்க அம்மா ஓடிட்டு வர இருக்கா. அப்போ அவங்க அப்பாட்டருந்து ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா திரும்ப அந்த குட்டி பொண்ணு தான் பேசிகிட்ருக்கா. இதை பார்க்குறவங்க அப்பா அவங்க அம்மாட்ட கூட சொல்லிட்டுருக்காரு. பட் திரும்ப அந்த பொண்ணு அம்மா தூங்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கற அந்த அப்பா, சரி நேற்று நைட்டு பர்த்டே ரொம்ப நாள் முடிச்சுட்டு இருந்திருப்பாள், அதனால தூங்கலாம் நினச்சிக்கிட்டு இவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த குழந்தைய அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு ஸ்டோரி சொல்லுப்பா போர் அடிக்குன்னு சொல்றப்ப இவர் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கால் கட் பண்ணிடுறப்ப, பிகுமா இங்கே பாரு அப்பாவுக்கு வேலை முடிய போகுது சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு அவரை கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த குழந்தைய அங்கே போய் ஃபோனை வச்சிடறா. பார்த்தா ஃபோனில் 5% சார்ஜ் இருக்கு. இந்த குழந்தையும் பசில் என்ன பண்ணதுனா முடிச்சுட்டு இருக்கா. அப்போ கீழே தூக்க மாத்திரம்ல இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுட்டு, அம்மா இது நல்லா இருக்குமா சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு 3-4 தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்க்குற நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்பாட்ட எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கிட்டிங்கன்னு அலைஞ்சிட்ருக்கா. அப்போ திரும்ப உங்கள் அப்பாட்டருந்து ஃபோன் எடுது. அதை எடுக்கலான்னு பார்க்குறப்ப இந்த குழந்தையால முடியல, தூக்க மாத்திரில் அப்படியே கண்ணெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தை அப்படியே படுத்துங்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆயிடுது. மதியம் வர அந்த அயன் பாக்ஸ் அறிஞ்சு கீழே வந்துருக்கும்ல, ஸோ அதனால் தூணி எரிஞ்சு வீடு ஃபுல்லாக புகையாக இருக்குது. சிலிண்டர் வேறு ஆன்லேயே இருந்திருக்கும். ஸோ அதை ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருந்துருக்கும். இந்த பக்கம் ஹீட்டர் அடிச்சிருக்கும்ல, அது ஒரு பக்கம் எரிஞ்சிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வீடு புகையா இருக்கு. அண்ட் அவங்க வீட்டுல தண்ணியா இருந்திருக்கும்ல, அதெல்லாம் கதவு வழியா அடுத்த வீட்டுல போயிருக்கும். இதை பாக்குற பார்த்துருக்காரங்களாம், செக்யூரிட்டி இங்க வந்து பாரு வீட்டுல தண்ணியா வந்துட்டு இருக்கு ஏதோ பிரச்சனை பாருன்னு சொல்றப்ப செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா அதே நேரத்துல அந்த அப்பாவை வீட்டுக்கு வராரு. இவங்க எவ்வளவு ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க, பட் வீட்டோட கதை ஓப்பன் பண்ண முடியல. சோ கதை உடச்சு உள்ள போய் பார்த்தா வீடு அலங்கோலமா இருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் பொருளாக எரிஞ்சுப்போ வீடு அலங்கோலமாக இருக்குது. இதை பார்க்குறந்தப்போ பதறி அடிச்சு ஓடிப்போ அவங்க ஒய்ஃபை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஒய்ஃப் பெட்டில் செத்து போயிருக்காங்க. ஸோ இதை பார்க்குற இவரும், பிகு நீ எங்கே போன நீ எங்கே போன கத்திட்டு அவர் பாட்டு அழுதுட்டுருக்காரு. பட் எங்கேயுமே பிகுங்கிற அந்த குட்டி போன காணோம். அப்போ சடனாக அப்பானு சவுண்ட் கேட்குது. இவரும் பதறி அடிச்சு கட்டில் கீழே பார்க்குறாரு. பார்த்தா அந்த குட்டி போன கீழே இருக்கா. உண்மையில வச்சுக்கிட்டு, அப்பா இங்கே பார்த்தியா நான் வீடு கட்டியிருக்கேன் நல்லா இருக்கான்னு கேட்குறப்ப, அந்த அப்பாவுக்கு அப்பா உயிர் வந்த மாதிரி இருக்குது, நமக்கு அப்பா உயிர் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட பிகுங்கிற இந்த படம் முடியுது. என்னதான் இந்த படத்தில் ஹாப்பி எண்டிங் எடுத்திருந்தாலும், பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. ரியாலிட்டி ரொம்ப மோசமானது. ரியல் லைஃப்பில் பிகுங்கிற அந்த குழந்தை ஒரு கை குழந்தை. இந்த படத்துல தான் அந்த குழந்தைக்கு 2 இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ரியல் லைஃப்பில் அது ஒரு கை குழந்தை. அண்ட் அதே நேரத்தில் அந்த குழந்தை செத்து போயிருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. உண்மையாகவே இந்த படத்தை பார்க்குறப்ப ஆதலால் காதல் சீவிர படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் தமிழன் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ண சரிக்கும். பை கைஸ்.